ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் எடிட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து சோனி விகாஸ் ஸ்டுடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ எல்லாமே வந்து எடிட் பண்ணிட்டீங்க. அந்த வீடியோ வந்து எப்படி நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ நீங்கள் வந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து அவுட்புட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா, இங்கே வந்து மேலே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆயிடும். இந்த எல்லோ மார்க் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், அதாவது அவுட்புட் ஃபைல் வந்து உங்களுக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பாதி மட்டும் வேணும் அப்படின்னா, அந்த எல்லோ மார்க்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வரைக்கும் மட்டும்தான் வருமே தவிர அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எதாவது அவுட்புட் வராது. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சென்ட்ரலில் ஏதாவது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லோ மார்க்கு டேக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற வீடியோ மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவும் ஆகாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடியோவும் கன்வெர்ட் ஆகாது. இப்போ நாம இது மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ செலக்ட் பண்ண இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அதாவது அவுட்புட் வீடியோவாக வரும். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி அவுட்புட் வீடியோவை கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு ரெண்டர் ஆஸ் அப்படின்னு அது அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த டிரைவில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் எந்த டிரைவில் சேவ் பண்ணணுமோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து இந்த வீடியோவோட பேர் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பேர் வேணுமோ அந்த பேர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே வந்து புக் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால் ரெண்டு ஃபார்மேட் மட்டும்தான் நான் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அவுட்புட் ஃபார்மேட் வந்து நிறையா ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் வேணால் நீங்கள் வந்து நீங்கள் அவுட்புட்டாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது விண்டோஸ் மீடியா ஃபார்மேட்லேயும் இருக்குது, அதே போல் MP4 ஃபார்மேட்லேயும் இருக்குது, AVI ஃபார்மேட்லேயும் இருக்குது, MPG ஃபார்மேட்லேயும் இருக்குது, MP3 ஃபார்மேட்லேயும் இருக்குது. இந்த மாதிரி வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் தான், ஏன்னா இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான வீடியோஸாக இருந்தாலுமே குவாலிட்டி சேஞ்சஸ் எதுவும் ஆகாமல் சின்ன சைஸில் தான் கன்வெர்ட் ஆகும். அதாவது எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலுமே 720 பிக்சல் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் தான் கன்வெர்ட் ஆகும், அதிகமான சைஸ் எடுத்துக்காது. இதே வந்து நீங்கள் மற்ற வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது வந்து அதை அவுட்புட் பண்ணதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்கும், அதை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு வேறு சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது, உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நீங்கள் வேணுங்கிற ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ஏன்னா வந்து 720 பிக்சலில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான சைஸில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். யூடியூப்பில் போகிற எல்லா வீடியோவும் வந்து நான் இதில் தான் எடிட்டிங் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து நான் அவுட்புட் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் அப்படின்னு கீழே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன எல்லோ மார்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஏரியா மட்டும்தான் வந்து கன்வெர்ட் ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியாவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவும் கன்வெர்ட் ஆகாது. நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த வீடியோ மட்டும்தான் வந்து கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபோல்டரில் பார்த்துக்கலாம், அப்படின்னா டைரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.